யாரெல்லாம் நேர்வழி இதுதான் என்று தெரிந்து விட்டார்களோ, இதுதான் சரியான பாதை என்று புரிந்து விட்டார்களோ, இதுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த வழி என்று தெரிந்த பின்னால் அதிலிருந்து தடம் புரளக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப நாம் பிரார்த்திக்க வேண்டும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பாத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப் என்ற இந்த பிரார்த்தனையை மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான், நம்மை கட்டளையிடுகிறான். இந்த துவாவை நமக்கு கேட்க வேண்டும். ரப்பனா எங்களுடைய இறைவா, யா அல்லாஹ், எங்களுடைய இதயத்தை நேரான வழியிலே நீ செலுத்திய பின்னால் நீ திரும்ப வழி தவற செய்து விடாதே, நேர் வழியிலிருந்து அதை மாற்றி விடாதே, புரட்டி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். வஹபில நாம் இல்லதுங்க ரஹ்மா, உன்னிடத்திலிருந்து உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு சொல்லித்தருள்வாயாக. இன்னக்க அந்தல் வஹாப், நீ வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருக்கிறாய் என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்தி பாராட்டி நம்முடைய ஈமான் ஸ்திரத்தன்மையோடு இருப்பதற்குண்டான பிரார்த்தனையை அதிகம் அதிகம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான்.